ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் நியாயமான உணர்வினை கொச்சைப்படுத்தி நித்திக்காமல் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையை அதிமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியை நம்பி போராட்டத்தை கைவிட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை இதுவரை ரத்து செய்யாமல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஓய்வூதிய பலன் என அனைத்தையும் பாதிக்க செய்யும் வகையில் துரோகம் இழைப்பது மாபாதக செயல் என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு மீண்டும் வெகு நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தினையே கொண்டுவர வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை வைத்து போராடிய ஜாக்டோஜியோ அமைப்பினைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை இதுவரை ரத்து செய்யாமல் இருக்கும் முதலமைச்சர் பழனிசாமிக்கு திமுக சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தங்களின் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் பலனில்லாததால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை ஜாக்டோஜியோ அமைப்பினர் தொடங்கினார்கள் அப்போது பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து அரசு ஊழியர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்திய தரம் தாழ்ந்த காரியத்தை மட்டுமே அதிமுக ஆட்சி செய்தது இந்நிலையில் வேலை நிறுத்தத்தை கைவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் பழனிசாமி உள்ளே நஞ்சை வைத்து வெளியே நயமாக வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொண்டு கொரோனா காலத்திலும் மக்களுக்காக அயராது பணியாற்றி வரும் ஐயாயிரத்து அறுபத்தி எட்டு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பதினேழு பி யின் கீழ் குற்ற குறிப்பாணைகள் வழங்கி பேரின்னலுக்கு உள்ளாக்குவது கண்டனத்துக்குரியது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசு அலுவலர்கள் நடத்தை பற்றிய இரகசிய குறிப்பேட்டை நீக்கியது அரசு ஊழியர் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு நிதி அரசு ஊழியர் பணிக்காலத்தில் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை வழங்கியது ஈட்டிய விடுப்பை சரண் செய்தால் பணம் திருமணக் கடன் கடன் வீடு கட்ட கடன் அளித்தது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்கியது நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தது இரண்டு லட்சம் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் அளித்தது பத்தாயிரம் சாலை பணியாளர்களையும் ஏழாயிரம் மக்கள் நலப் பணியாளர்களையும் நியமித்தது ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு நடத்தி பணி மாறுதல்கள் வழங்கியது ஆசிரியர்கள் நியமனம் என திமுக ஆட்சிதான் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் வாழ்வில் ஒளியேற்றி உயர்வு தந்த ஆட்சி என்றும் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களை நள்ளிரவில் அதிமுக ஆட்சி கைது செய்து ஒரே நாளில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்தபோது அவர்களை காப்பாற்றும் அரணாக அன்றும் இன்றும் நிற்பது திமுக என்றும் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆனால் போராட்டத்தை திரும்ப பெறுங்கள் என்று ஒரு முதலமைச்சரே வேண்டுகோள் விடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தை திரும்ப பெற்ற பிறகு அவர்கள் மீதே ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்திருப்பது வஞ்சகமான அணுகுமுறை இது நிச்சயம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை பணி ஓய்வும் கிடைக்கவில்லை பணி ஓய்வுக்கு பின் கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய பயன்கள் வழங்கப்படவில்லை ஏன் அவர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு கூட கிடைக்கவில்லை ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து இவ்வளவு துயரத்தில் ஆழ்த்தி முதலமைச்சர் பழனிசாமி எதை சாதிக்கப் போகிறார் என்று திமுக தலைவர் வினவியுள்ளார் அரசின் சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி போராட்டத்தை விலக்கிக் கொண்ட அரசு ஊழியர்களை முதுகில் குத்தி இப்படி துரோகம் இழைத்து கொடுமைப்படுத்துவது மன்னிக்க முடியாத மாபாதகம் என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே கொரோனா பேரிடருக்காக தங்களின் ஒருநாள் ஊதியமாக நூற்றைம்பது கோடி ரூபாயை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக அளித்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் நியாயமான உணர்வினை கொச்சைப்படுத்தி நிந்திக்காமல் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தவாறு ஐயாயிரத்து அறுபத்தி எட்டு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமியை மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ் மக்களின் பேராதரவுடன் திமுக ஆட்சி அமைந்ததும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றின நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார்